அடுத்த கிருதி ஏகாமரநாதாய நமஸ்தே நமஸ்தே பாகசாசனாதி சகல தேவ விருந்த சன்னுதாய பரசிவ தத்துவ போதித பரமசாந்த ஸ்வரூபாய மூக முக்கிய வாக்பிரதாய மூலகந்த முக்திதாய காமாட்சி சமேதாய கணபதி குருகுகநாதாய ஏகாம்பரநாதாய நமஸ்தே. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரருடைய ஸ்கிருதி பதத்துக்கு அர்த்தம் ஏகாம்பரநாதருக்கு நான் என்னுடைய நமஸ்காரங்கள். பாகசாசனாதி சகல தேவ விருந்த சன்னுதாய இந்திரன் முதலான சகல தேவக்கூட்டங்களினால் நமஸ்காரம் செய்யப்படுகின்றவர் பரசிவ தத்துவ போதித பரமசாந்த ஸ்வரூபாய. பரமசாந்தம்னு சொல்கிறபோது அத்வைத ஸ்வரூபம், அந்த அத்வைத ஸ்வரூபமாக இருக்கின்றார். அது எப்படி அப்படின்னார், பரமசாந்த பரசிவ தத்துவ போதித. உபனிஷத்தில் பரசிவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அவரை, அந்த பரசிவ தத்துவங்கிறது என்னென்னா சாந்த ஸ்வரூபம், எந்த விதமான விக்ரியே மாறுதல் இல்லாத ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தோடு இருக்கிறவர். மூக்க முக்கிய வாக்பிரதாய பிறவி ஊமை அவைகளுக்கெல்லாம் வாக்கை கொடுக்கக்கூடியவர், வாக்சக்தியை அளிக்கக்கூடியவர். மூலகந்த முக்திதாய மூலஸ்தானமாக இருக்கக்கூடிய பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சம் என்பதை அனுகிரகம் செய்யக்கூடியவர். காமாட்சி சமேதாய காமாட்சி தேவியோடு கூட இருக்கிறவர். கணபதி குருகுகநாதாய இந்த பக்கம் கணபதி அந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி இவரோட கூட இருக்கார். குருகுகங்கிறது இவருடைய இதாக வச்சார். இந்த ஏகாம்பரேஸ்வரர் இது பதார்த்தம் ஒன்றொன்றுக்கும் தாத்பரிய அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஏகாம்பரநாதர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், மூக்க பஞ்சசதியில் மூக்கக்கவி சொல்லியிருக்காரத, ஆம்ரதரு மூல வசதே ஆதிம புருஷஸ்ய நயன பியூஷம் ஆரப்த யௌவனோத்சவம் ஆம்னாய ரகசியம் அந்தரவலம்பே. அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். அம்பாள் யாருனார், ஆம்னாய ரகசியம், வேதத்தினுடைய உட்பொருள், அதை நான் நமஸ்கரிக்கின்றேன், அது நான் பிடித்துக்கொண்டு நான் உபாசிக்கின்றேன். அது யார் அப்படி இருக்கான்னா, ஆம்ரதரு மூல வசதேகே ஆதிம புருஷஸ்ய நயன பியூஷம். ஆம்ரதரு மாங் மரம், அதுதான் அங்கே க்ஷேத்திர விருட்சம், அதனுடைய மூலத்தில் வாசம் செய்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் அவருக்கு நயன பியூஷம், அவருக்கு கண்ணுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய அம்பாளை நான் உபாசிக்கிறேன்னு சொல்கிற பொழுது ஆம்ரதர் மூல வசதேகேன்னு சொன்னார். அடுத்தது பாகசாசனாதி சகல தேவ விருந்த சன்னுதாயன்னு சொல்கிற பொழுது, நம்ம சாஸ்திரங்களில் இதிகாச புராணாபியாம் வேதம் சமபுரம் ஏத் அப்படின்னு வாக்கியம் உண்டு. இதிகாசம் புராணம் காவியங்கள் இதிலிருந்து வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உபனிஷத் தத்துவத்தை நீங்கள் கூட அதை அனுசரித்து அதை போஷித்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே பாகசாசனாதி சகல தேவ விருந்த சன்னுதாயங்கிறதுக்கு காளிதாசன் தான் நமக்கு அத்தாரிட்டி. எப்படி அப்படின்னு கேட்டார், பார்வதி தபஸ் பண்ணுறா, மன்மதனை எரிச்சாச்சு, பார்வதி ஒரு வருத்தத்தில் தபஸ் பண்ணுறா, அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் லோகத்தில் வழிபடணுங்கிறதுக்காக பிரம்மச்சாரி ரூபத்தில் போய் இவர் பேசுகிறார். பரமேஸ்வரன் பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, பரமேஸ்வரனை பற்றி நிந்திச்சு பேசுகிறார், ஏதாவது சரியாக வருமா அம்மா, உன் கையில் அப்படியே கங்கணம் போட்டுருக்க பாணி கிரகணம் பண்ணுற போது பாம்பு சீரும், தேவையா உனக்கு இது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு வர்றார். அவர் ஸ்மசானத்தில் வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறார், இதெல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்லாம் கேட்டுன்னு வரார். இதுக்கெல்லாம் பார்வதி பதில் சொல்கிற மாதிரி வச்சான் காளிதாசன். என்ன சொன்னார்னார், அசம்பதஸ்தஸ்ய விஷேண கச்சதா, அவர் ஐஸ்வர்யம் கிடையாது, எருதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார், ஆனால் பிரபின்ன திக்வாரண வாகனோ விஷா, விஷான்னா இந்திரன், பிரபின்னம்னா மதத்தை கொட்டுகின்ற, திக்வாரணம்னா திக்கஜம், ஐராவதத்தில் போயின்னு இருக்கக்கூடிய இந்திரன் என்ன பண்ணுறான்னு கேட்டான், கரோதி பாதோ உபகம்ய, கீழே இறங்கி அவருடைய பாதத்தை பிடிச்சி, மௌலினா வினித்ரமந்தார ரஜாருணோ ரஜோருணாங்குலி, தன்னுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய காந்தி அந்த காலில் பட முடியுமா வைக்கிறான், போருமா அப்படின்னார். பாகசாசனாதி வந்திதங்கிறத பார்வதி வாக்கில் வச்சார் காளிதாசன். எப்படி, பிரபின்ன திக்வாரண வாகனோ வருஷா, கான்ட்ராஸ்ட் கொடுத்தார், கழை எரிதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் பரமேஸ்வரன், ஆனால் இவன் பெரிய திக்கஜத்தில் சஞ்சாரம் பண்ணி வர்றார், யார், இந்திரன், இறங்கி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாருனார். அந்த மாதிரி அடுத்தது என்ன
அவருக்கு ஒன்றும் போராதுனியா, ததங்க சம்சர்க்கம் அவாப்பிய கல்பத்தே துருவம் சிதாபஸ்மரஜோ விசுத்தையே. அவர் ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை தான் பூசின்னு இருக்கார், வாசவந்தான். ஆனால் தாண்டவம் ஆடி முடிக்கிற பொழுது அவர் சரீரத்திலேருந்து விழுந்த சாம்பல் இருக்க அதை என்ன பண்ணுறான் தெரியுமா? ததாகி நிறிய அபிநய கிரியாச்சுதம், நிறியம் முடிஞ்சு அந்த சரீரத்திலேருந்து கீழே நழுவி விழுந்த சாம்பலை விழிப்பதே மௌலிபிகி அம்பரோகசாம், அவ்வளவு தேவர்களும் போட்டி போட்டுன்னு உடம்புல பூசிக்கிறான். அதை போகாது, அதுக்காக போட்டார். பாக சாசனாதி சகல தேவ விருந்த விருந்த சன்னுதாயன்னார். அதுக்கு அடுத்தது பிரகல்ப ஆங்கிரசங்கிற மகரிஷி சப்தரிஷிகளை ஸ்மரித்து தனக்காக பொன் கேட்க போக சொல்கிறார். எங்கே? ஹிமவத் பிராந்தியத்தில் ஹிமவான்ட்ட. அந்த ஹிமவான்ட்ட சொல்லும்போது அந்த ரிஷி சொல்கிறார், அங்கிரசங்கிற ரிஷி, இதை பாரு ஹிமவான், அஸ்தோதுகு ஸ்தூயமானசிய, உத்தர வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார், அவ்வளவு லோகமும் அவ்வளவு வேதங்களும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது. வந்தியசிய அனன்ய வந்தினகா, யாருக்கும் அவர் நமஸ்காரம் பண்ண மாட்டார், சகல லோகமும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவார், பொண்ணை கொடுத்துருந்தார். அவர் ஸ்தோத்துகு ஸ்தூயமானசிய வந்தியசிய அனன்ய வந்தினா சுதா சம்பந்த விதினா பவ விஸ்வகுரோர் குருஹு அப்படின்னு சொல்கிற போது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார், சகல தேவர்களாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுவார். சன்னுதாயங்கிறதுக்கு அங்கே போட்டார். அடுத்த நாமம் என்னென்னா, பரசிவ தத்துவ போதித்த பரமசாந்த ஸ்வரூபாய. பரமசாந்த ஸ்வரூபம்னா சாந்தம்னா நிர்வீகாரம்னு அர்த்தம், எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அது பரசிவ தத்துவ போதிதனா, தத்துங்கிற பதம் என்னென்னா சர்வநாமான்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம், அது பிரம்ம அப்படின்னு அர்த்தம் தத்துங்கிறதுக்கு. தத்துவம்னா பிரம்மபாவம், பிரம்மபாவத்தில் இருக்கார் பரமேஸ்வரன் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அதை வச்சு அவர் பரமசாந்த ஸ்வரூபங்கிறத தீட்சிதர்வால் சொல்கிறார். உபனிஷத் தத்துவம் மாண்டுக்கிய உபனிஷத்து பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் துரியம் மன்யன் தேச ஆத்மாச விஜ்ஞேயா. பிரபஞ்ச உபசமம்னா சகல பிரபஞ்சமும் அழிஞ்சி இருக்கக்கூடிய நிலைமை எதில் போய் இருக்கும்னா சுத்த தத்துவத்தில் இருக்குது, சைதன்ய ஸ்வரூபத்தில். அவர் சாந்தம் அப்படின்னா என்னென்னா எந்த விதமான விகாரமும் கிடையாது. சிவம் அப்படின்னா என்னென்னா சர்வமங்கள ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு அர்த்தம். இந்த உபனிஷத் வாக்கியத்தை அவர் என்ன பண்ணார்னு கேட்டார், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் பிரம்மாங்கிறத காளிதாசன் சொல்கிறத ரெஃபரன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். தபஸ் பண்ணுறார், சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டா சதீ தேவி தக்ஷையாக முடிஞ்சோன்னு, இவர் உடனே விரக்தியில் தபஸ் பண்ண போகிறார். தபஸ் பண்ணுறபோது கேட்டான் காளிதாசன், சகல லோகத்துக்கும் கர்மாக்கனுடைய பலனை கொடுக்கக்கூடியவர், இவர் தபஸ் பண்ணுறாரே எப்படி எதுக்குன்னு கேட்டால், கேனாபி காமையான தபஸ்டாச்சார், அவரை போய் யார் கேட்குறதுன்னுட்டான். ஸ்வயம் விதாதா தபசஃபலானாம், சர்வ பிராணிகள் பண்ணுற தபஸுக்கும் பலனை நிர்ணயிக்கிற பிரபு என்ன பண்ணுறாரு போனார், கேனாபி காமையான தபஸ்டாச்சார் அப்படின்னு. அவர் அந்த உள்ளே எப்படி தியானம் பண்ணுறாருங்கிறத காளிதாசை எழுதுகிறான். மன்மதன் வரத்துக்கு முன்னாடி, இந்திரன் அனுப்பிச்சு வரத்துக்கு முன்னாடி, மனோ நவத்வார நிஷித்த விருத்தி ஹிருதி வியவஸ்தாப்பிய சமாதி வசியம். எப்படி மனசை அடக்கி தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தில் நிறுத்தி அதை தியானம் பண்ணுறாருங்க. காளிதாசன் என்ன சொன்னார்னார், யமக்ஷரம் வேதவிதோ விதுஸ்தம் ஆத்மானமாத்மன் எவலோகயந்தம். வேத வித்துகள்லாம் எதை அக்ஷரஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம்னு சொல்கிறாளோ அதில் தியானம் பண்ணிட்டுருக்கார் சமாதி அவஸ்தை. அடுத்தது என்னன்னார், முடிவு எப்படின்னு கேட்டார். அந்த சமாதி அவஸ்தை கலைஞ்ச போது, திருஷ்டுவா ஸ்வயஞ்சோதி உபாரராம, ஸ்வயஞ்சோதி சுபாவமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை சாட்சா்காரம் செய்து கொண்டு கண்ணை திறந்தாருங்கிறார். ஆகையினால பரசிவ தத்துவ போதித பரமசாந்த ஸ்வரூபாய அப்படிங்கிறதுக்கு என்னென்னா காளிதாசனுடைய ரெஃபரன்ஸில் தீட்சிதர் சொல்லியிருக்கிறது. மூணாவது அடுத்த நாமம் என்னன்னு கேட்டால், மூக்க முக்கிய வாக்பிரதாயன்னு கேட்டார். வாஸ்தவம் என்னன்னு கேட்டால், மூக்க கவிக்கு வாக்சக்தியை அளித்தவள் அம்பாள். பரமேஸ்வரனை போய் இப்போ மூக்க முக்கிய வாக்பிரதாயன்னு சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், அம்பாள் தத்துவங்கிறது சரீரம் தொம் சம்போகம், ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டார். மூக்கபஞ்ச செய்தி தான் இதுக்கு ரெஃபரன்ஸு. ஏ ராகாச்சந்திர சமானகாந்தி வதனா, அம்பாள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாருனார், பௌர்ணமியினுடைய சந்திரன் மாதிரி முகத்தோட கூடினவள். மூக்கானாமபி குர்வதி சுரதுனி நீகாச வாக்வைபவம், பிறவி ஊமைக்கு ஆகாசகங்கை மாதிரி வாக்கியம் வரும், வார்த்தைகள் வர முடியுமா, அனுகிரகம் பண்ணுறா வாக்சக்தியை. ஸ்ரீ காஞ்சி நகரி விகார ரசிகா,
காஞ்சிபுரத்தில் வாசம் பண்ணுறார். ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேகே ஆகாரிணி ராஜதே. பரமேஸ்வரன் பண்ண புண்ணிய குவியல் அப்படியே அது உருவத்தில் இருக்குது அம்பாள். அதனால் அம்பாளை விட்டு பரமேஸ்வர தத்துவம் கிடையாது. அம்பாள் செஞ்சதுங்கிறது பரமேஸ்வரன் செஞ்சது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அதனால தான் எழுதுகிறார் ஏகாம்ரா ஏகாம்ர நாத்த ஜீவிதம் ஏவம் பத தூரம் ஏகமவலம்பே. ஏகாம்ராதீஸ்வரருடைய அப்படியே ஜீவிதம் உயிர் நாடி. ஆகையினால் என்ன சொன்னார், அம்பாள் கொடுத்தது பரமேஸ்வரன் கொடுத்த மாதிரி பரமேஸ்வரன் கொடுத்ததுன்னு சொன்னது சரி. அடுத்தது மூல கந்த முக்திதாயன் இருக்கு. கந்தங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு டை அல்லது கிரந்தி, ஒரு முடிச்சுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கந்தம்னா ஸ்தானம் மூலப்பொருள்னு ஒரு அர்த்தம் உண்டு. டைங்கிற அர்த்தம் வச்சாலும் சரியாக வரும். எப்படின்னு கேட்டால் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேனு ஸ்ருதி உபனிஷத் வாக்கியம். பரமாத்மஸ்வரூபத்தினுடைய சாட்சா்காரம் நமக்கு ஈஸ்வர அனுகிரகத்தினால் ஏற்பட்டு விட்டால் அடுத்தது வித்யதே ஹிருதய கிரந்தி, மனசுங்கிற முடிச்சு ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்ந்துருக்கிறது விலகி போயிடும். அதுதான் முக்தி. அப்படி மூல கந்த முக்திதாயன்னா மூலமாக இருக்கக்கூடிய மனது என்கிற ஒரு கிரந்தி முடிச்சு அதிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர், முக்தியை கொடுப்பவர்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லை மூல கந்தனா ஸ்தானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மூலஸ்தானமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் மனுஷனுக்கு புருஷன் ஆத்மஸ்வரூபம், அதை கொடுக்கக்கூடியவர். அது கைவல்ய உபநிஷத்தில் சொல்லியிருக்கார், உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமசபரஸ்தாத். பரமேஸ்வரன் உமாசகாயம் பார்வதியோடு கூட இருக்கார், பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் மூணு கண் கழுத்தில் கருப்போட கூட இருக்கார், தியாத்வாமனிர் கச்சதி தியாத்வாமனிர் கச்சதி பூதயோனியம் சமஸ்த சாட்சியம் தம சமச பரஸ்தார். எல்லாத்துக்கும் சாட்சி சைதன்யம், அஜானத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபத்தை அடைவன் சொல்லியிருக்கார். அதை வச்சு முக்திதாய அப்படின்னு போட்டார். அடுத்தது காமாட்சி சமேதாய அப்படின்னு போட்டார். காமாட்சி சமேதாயங்கிறதுக்கு எப்படின்னா, ஏகா மாதா சகல ஜகதாம் ஏயுஷி தியானமுத்ரா தியானமுத்ரா ஏகாம்ராதீசரணையோகோ ஏகதானாசமிந்தே ஸ்துதிசதகம் முககவி. ஏகாம்ராதீசனுடைய சரணத்தில் அப்படியே லயிச்சிருக்கக்கூடியவள் அம்பாள் காமாட்சி சமேதாய. யார் தீட்சிதர் போடுறார். அடுத்தது கந்தர்பாரேகே பிரிய சகஜரி. கந்தர்பன் மன்மதன், மன்மதனுக்கு எதிரி பரமேஸ்வரன் அவருடைய பிரிய சகஜரி. கல்மஷானாம் நிகந்திரி சகல பாபத்தையும் போகக்கூடியவள் காஞ்சி தேசம் திலகயதிசா காபி காருண்ய செய்யுமா. காருண்யத்தினுடைய எல்லை அப்படியே அளவிட முடியாத ஒரு சமுத்திரம் காஞ்சிபுரத்தை அழகுபடுத்தின்னு இருக்குங்கிறார் காமாட்சி சமேதாய. அடுத்தது சாரி கணபதி குருகுக நாதாய. பஞ்சாட்சர ஜபத்தில் நமக்கு மங்களசல தியான ஸ்லோகமே என்னன்னு கேட்டால், மூலே கல்பத்ருமஸ்ய துருத கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம். பத்மாசனத்தில் உட்காண்டிருக்கார் கல்ப வருஷத்தினுடைய அடியில். நானா நாமால் நான் வாமாங்கார் உடகௌரின் உடகஜுவரா போக காடோபகூடம். இடது தொடையில் உட்காண்டிருக்கா அம்பாள், அவரால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டவள். நானா அலங்கார காந்தம் வார பாரசு முருகா அபீதி ஹஸ்தம் திருநேத்திரம். கையில் வரமுத்ர அபயமுத்ர கோடாலி ஒன்று இருக்குது. என்ன சம்சார சாகரத்தை வெட்டுவேன்னு காட்டுறதுக்காக மான் இத்தனையோட கூட கையில் வச்சுட்டுருக்கார். அப்புறம் என்னென்னார், கஜவதன குஹா ஸ்ரிஷ்ட பார்ஷம் மகேஷம். இந்த பக்கம் கஜவதனர் பிள்ளையார், இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி. இதோடு கூட இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நான் உபாசிக்கிறேங்கிறார். அதுக்கு தான் கணபதி குருகுக நாதாய. அவருக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட ஏகாம்பரநாதாய நமஸ்தே நமஸ்தே.
சரணம்.